ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம். நான் ராதா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான ஒரு விளாக் தான். பொங்கல் செலிப்ரேஷன், அப்புறம் பொங்கலுக்கு முன்னாடி ஷாப்பிங் போனது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஏற்கனவே வந்து பொங்கல் ஷாப்பிங் விளாக் ஒன்று போட்டிருந்தேன். போத்தீஸில் நாங்கள் ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். போத்தீஸோட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் கூட அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நக்கோடா வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து போத்தீஸ் போயிட்டு அப்படியே நக்கோடா வந்து சாரீஸ்லாம் பார்த்தோம். அப்போ வந்து நைட் ஷூட்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுருந்தோம். அப்புறம் நம்ம கண்ணெல்லாம் வந்து குர்த்தீஸில் தான் போகுது. ஸோ என்னோட கோ சிஸ்டர்ஸும் எல்லாம் குர்த்தீஸ் சைடு தான் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நக்கோடாவில் குர்த்தீஸ் எல்லாமே எத்னிக் வேர்ஸ் மாதிரி நார்மலாக நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடுற குர்த்தீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி குர்த்தா செட்டு மாதிரியேவும் நல்லா இருந்துச்சு. நானா வந்த பிளானே வேற, நான் வந்து டாப் அண்ட் ஸ்கர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் வந்தேன். எனக்கு வந்து அந்த முன்னாடி வந்து மாடல் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுல வந்து டாப் அண்ட் ஸ்கர்ட் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இந்த குர்த்தாஸ் எல்லாம் இவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என் கோ சிஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, சரி ஒரு குர்த்தாவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குர்த்தா செட்டு பார்த்தீங்கன்னா பலாசோட வருது. பலாசோ பேண்ட்டும் நார்மல் பேண்ட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பெருசா பலாசோனா ரொம்ப பெருசாலாம் இல்லை, நார்மலா அந்த பக்கத்துல இருந்துச்சு இல்லையா அதுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் விஜி போட்டு பார்த்துட்டு வரவும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஒரு ராயல் லுக்கா இருந்துச்சு. சரின்ட்டு நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணோம், பார்த்தா எல்லாருக்குமே அது பிடிச்சிருச்சு. அதனால இந்த குர்த்தாவே நாங்க இந்த குர்த்தா செட்டை எடுத்துட்டோம். இது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1210 வந்துச்சு. இந்த ரேஞ்ச்லயே நிறைய குர்த்தா செட்ஸ் இருந்துச்சு பலாசோ செட்டோட சேர்ந்து. அப்புறம் டாப்பும் வந்து தனியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 660-700 அந்த மாதிரி ரேஞ்ச்ல நல்லா சூப்பரா இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப் தான் நான் எடுத்தேன். ஆக்சுவலா இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வேர் மாதிரி தான், நம்ம சின்ன பிள்ளைல பாவாடை சட்டை அது மாதிரிலாம் போடுவோம் இல்லையா, அதுதான் இது. ஆனால் நல்ல ஃபேன்சியாக இருந்துச்சு, டிசைன்ஸ்லாம் வேற வேற மாதிரி நல்லா இருந்துச்சு எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா 2250. ஆனால் இதுதான் வந்து பொங்கலுக்கு போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து 1000க்குலாம் நம்ம பார்த்தோம், அதெல்லாம் நார்மலாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதனால எடுத்துட்டேன். எப்போ பார்த்தாலும் குர்த்தாவாக போட்டு போட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். பொங்கல் அன்னைக்கு காலையில வந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சாச்சு, ஏன்னா 10:30 ராவுகாலம்ங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே சாமி கும்பிடணுங்கிறதுக்காக. வெண்பொங்கல் சக்கரை பொங்கலுக்கு தனித்தனியா வந்து அரிசி பருப்பு ஊற வச்சிருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா புது பானையெல்லாம் வாங்கல, ஏற்கனவே வந்து இருந்த குக்கர் அப்புறம் இன்னொரு ஒரு குட்டி பானை, இதை வச்சுதான் வந்து பொங்கல் காலையிலையும் மதியானத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே வச்சாச்சு. பொங்கலோ பொங்கல் சொல்லுமா? சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதோட ஸ்வீட்டு டேஸ்ட்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இந்த ரெசிபி வந்து நான் இன்னொரு வ்ளாகில் கூட ஷேர் பண்ணுறேன், கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக எதுவும் வீடியோ அப்போதைக்கு எடுக்க முடியல. சக்கரை பொங்கல் வந்து குக்கர்லேயே வச்சிட்டேன், அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு வெண்பொங்கல் மட்டும் பானையில் வச்சேன். அப்புறம் என்னென்ன நாட்டு காய்கறி கிடைக்குதோ அது எல்லாமே சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி வைப்போம் இல்லையா அன்னைக்கு. இது வந்து லாஸ்ட் வ்ளாகில், லாஸ்ட் இயர் பொங்கல் வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தடவை எனக்கு வந்து ரொம்ப கம்மியான காய் தான் கிடைச்சது, அவரைக்காய் கூட கிடைக்கல. அப்புறம் மொச்சக்காய், பட்டாணி, உருளைக்கிழங்கு இது மட்டும் வச்சே பண்ணேன், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இந்த தடவையும். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எதுப்பா கை வைக்கிறாங்க சைடு, அவங்க கை சூழக்கூடாதுண்ணா அங்க. நான் நான் தொட்டு கும்பிடுறேன்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஃபைனலி இதுதான் என்னோட பொங்கல் அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. என் ட்ரெஸ்ஸை தவிர மற்றவங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸும் சென்னை சிஸ்ல எடுத்தது தான். பாப்பாவுக்குங்க இந்த மாதிரி பாவாடை சட்டை, அப்புறம் ஜீவாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரே மாதிரி ஷர்ட்டு அண்டு வேஷ்டி இது வந்து எடுத்தோம். ரெண்டுமே வந்து ஒரே கலராக அமைஞ்சிருச்சு. சென்னை சில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஷர்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆஃபரும் போயிட்டு இருக்கு. 5000 ரூபாய்க்கு மேல நம்ம ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு கூப்பன் மாதிரி கூப்பன் வாங்கினதுல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளார தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க மென்ஷன் பண்ணிருக்க சில பிளேசஸ்க்கு நம்ம டூர் போறோம் அப்படின்னா அகாமடேஷன் மட்டும் ஃப்ரீயா தராங்க. 2 பகல் 1 நைட்டுக்கு நீங்க சென்னை சில்ஸ்ல ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் அண்ட் நம்மளோட வெல்விஷர் ரொம்ப நாளாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து நிறைய ஐடியாஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் வந்து வனிதா, என்னோட ஃப்ரெண்டு. அவங்க வந்து அவங்களோட ஒரு ப்ராடக்டை நமக்கு ரிவ்யூக்காக அமைச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வீட்டில் தயாரித்து சேல் பண்ணுற மசாலா பவுடர்ஸ் தான். ஹோம்மேட் 100% நேச்சுரலான மசாலா பவுடர்ஸ். இது கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் மசாலா. நமக்கு என்னென்ன அமைச்சிருக்காங்கன்னா இட்லி பொடி, மஞ்சள் தூள், மல்லித்தூள், தனி மிளகாய் தூள் இது 4 அமைச்சிருக்காங்க. இவங்களோட பேக்கிங்கே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. மதியத்தோட பொங்கல் காலி ஆயிடுச்சு. ஸோ டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். கூடவே ஒரு சிம்பிளான சைட் டிஷ் இந்த பிவிஎஸ் மசாலா யூஸ் பண்ணி பண்ண போகிறேன், தக்காளி தொக்கு மாதிரி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் எப்படி செய்வேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் 1 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் வந்து இதோட சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா 2 தக்காளி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அது வந்து தொக்குக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் உங்கள்கிட்ட மல்லித்தலை கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை மட்டும்தான் இருந்துச்சு. சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணலாம். சப்பாத்தி மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சிருந்தனால சைட் பை சைட் சப்பாத்தியும் அப்படியே ரெடி பண்ணிட்டே இருந்தேன். தொக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப முழுசாக சுண்டிடாமல் நம்ம பார்த்துக்கணும். முழுசாக சுண்டிருச்சுனாலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. மசாலாவோட பச்சை வாசம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா நமக்கு என்ன பிரிஞ்சு வருது நல்லா தெரியும். அதோட லைட்டாக அந்த தண்ணியோ இருக்கும். அந்த தண்ணியோட அப்படியே இறக்கிட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணியும் அப்படியே அந்த சூட்டிலேயே நல்லா இழுத்துரும். இப்போ வந்து தொக்கு இறக்கிடலாம். தொக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மசாலா ஃபுல்லாகவே நேச்சுரல் மசாலாங்கிறதுனால அதுவும் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண அதே டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி மிளகாய் தூள் வந்து காலையில் கூட்டுக்கும் அந்த மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல டேஸ்ட், கரெக்டான காரத்தில் இருந்துச்சு. நிறைய பேர்னால வீட்லேயே மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. முக்கியமாக வேலைக்கு போகிறவங்களால சுத்தமாக முடியாது. ஸோ அவங்களாமே கடையில் தான் வாங்குவாங்க. கடையில் வாங்குறது கொஞ்ச நாள் நமக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தோன்னா நமக்கே வந்து வயிறு வந்து ஒரு மாதிரி எரியற மாதிரி இருக்கும். நமக்கு வயிறு ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட வீட்லேயே தயாரிக்கிறவங்க நேச்சுரல் ப்ராடக்டாக நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கும் ஹெல்த்துக்கும் அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. இவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மசாலா பவுடர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தொக்கை வந்து சப்பாத்தியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரோல் பண்ணி கொடுத்தா பாப்பா வந்து அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடும். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தா கூட நல்லா சாப்பிட்டு வந்துடுவா. ஸோ அவளுக்கு தான் இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இட்லி பொடி வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி அது காலியும் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஜீவாக்கு பொதுவாகவே இட்லி பொடினாலே ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசைக்கு இட்லி பொடி இருக்கணும், சட்னி இருந்தாலும் இட்லி பொடி இருக்கணும்னு சொல்லுவான். அதுவும் வீட்டில் அரைக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதை சாப்பிட்டுட்டு அம்மா நீ அரைக்கிற மாதிரியே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு அவரே ரிவ்யூ சொன்னார்.
பொங்கல் அன்னைக்கு வேற எங்கேயும் வெளியில போல, வீட்லயே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. அதனால அடுத்த நாள் சாரி கட்டிக்கலாம் அம்மா வீட்டுக்கு போறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தான் கட்டினேன். இந்த சாரி தான் போத்தீஸ்ல எடுத்தது, நீங்க பாத்திருப்பீங்க. இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிசைன் வச்சிருக்கேன். கைக்கு வந்து இந்த மாதிரி லேஸ் கொடுத்து ஃபிஷ் கட் அப்படின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் பேக் சைட்லேயும் அதே மாதிரி டிசைன் வச்சுருக்கேன். ஸோ இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்களோட லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய்.